Hello friends, welcome to Smart Tech G Channel. Recently, Oneplus 9 series launched. That's the model of Oneplus 90 October launched. Flagship phone. OPPO brand. That's almost Oneplus parent is OPPO. But this is what we have already launched Oxygen OS. Oneplus. That's OPPO Color OS. But in this time, OPPO Oneplus வந்து மெர்ஜ் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா OPPO Color OS தான் கொடுக்க போறாங்க. அதுதான் இந்த மேஜர் சேஞ்ச் இந்த Oneplus 90 ல வரப்போகுது. சோ என்ன பொறுத்தவரையும் Oxygen OS சேஞ்ச் பண்றது நான் டோட்டலாவே மிஸ் பண்றேன்னு சொல்றேன். இந்த மாதிரி நீங்க யாராச்சும் ஃபீல் பண்ணீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம Oneplus 90 ல என்ன எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க போறானோ நம்ம டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ டிசைன் பாக்கும்போது Oneplus 9 போன் மாதிரியே தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இதனுடைய டிஸ்ப்ளே டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா Full HD Plus, நல்ல ஒரு தரமான Samsung LTPO E4 AMOLED டிஸ்ப்ளேங்க. நல்ல ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன்காக உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு மெயினாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா OPPO Color OS 11 தான் வரப்போகுது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Oxygen OS இனிமே கிடையாது Oneplus 90 ல. ஸோ ப்ரீமியம் ஃபோனுன்றதுனால இதனுடைய டெக்னாலஜியும் நமக்கு ப்ரீமியம் தான் கொடுத்துருங்க. Samsung LTPO E4 AMOLED டிஸ்ப்ளே. LTPO-ன்றது லோ டெம்பரேச்சர் பாலிகிரிஸ்டலைக் ஆக்சைடு. இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா OLED டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க. ஓவரால் அவங்களுக்கு டிஸ்பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது யூசர் இன்டர்ஃபேஸோட வரப்போது OPPO Color OS-ஓட கண்டிப்பாக இது வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா Oxygen OS-ம் OPPO-டும் கம்பைன் பண்ணி வரும்போது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்டட் தான் இருக்கும். ப்ரொசஸர் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசஸர் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே 5G ப்ரொசஸர் நமக்கு Snapdragon 888 தான். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ரொசஸர் லான்ச் பண்ணிடுறாங்க வித் ஹையர் கிளாக் ஸ்பீட், அதாவது 3GHz கிளாக் ஸ்பீடு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு Snapdragon 888 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் போனதுனால இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ப்ரொசஸர் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிருக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம் அண்ட் 12GB ரேம் ரெண்டு வேரியண்ட்ல கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு 128GB அண்ட் 2GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இதிலே வந்து எஸ்டி கார்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா 60W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ரொசஸர் அண்ட் ஸ்டோரேஜ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே சொல்லலாம். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் போன அமையன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ளாக்ஷிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமராலாம் அவங்க நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிற ஸ்பெக் என்னென்னா கேமரா வந்து 108MP ஆசப்ளட் குவாட் கேமரா செட்டப். கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரி கேமரா தான் இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் Oneplus 90 ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எனக்கு தெரிஞ்ச ஸ்பெசிஃபிகேஷன் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டெக்னாலஜி, ரெஃப்ரெஷ் ரேட், அது இல்லாமல் கேமரா செட்டப் இந்த மாதிரி இதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம லான்ச் அப் தான் கிளியராக தெரிய வரும். அது இல்லாமல் அப்கமிங் டேஸில் இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாச்சும் ரீசெண்டாக தெரிஞ்சால் நான் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக புது கலர் ஓஎஸோட Oneplus ஃபோனை நம்ம பார்க்க போகிறோம் இந்த லான்ச் அப்போ. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் எக்ஸைட்டட் தான் இருப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் Oxygen OS மிஸ் பண்ணுறது நிறையெல்லாம் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவேன். பிகாஸ் Oneplus 5T வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 3.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கடுத்த ஃபோனும் வித் Oxygen OS தான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரப்போகுது Oxygen OS இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாகவே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் மாதம் கொடுக்க போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து 50,000 ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் இந்த ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹையர் எண்டாக கொடுக்க போகிறதுனால. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.